வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. இதன் பொருள் என்னவென்றால், எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக்கூடாது, நன்மை தராத செயலை தான் விரும்பவும் கூடாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஓ, நான் நம்பர் ஒன்னா அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மேக்ஸ் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேயில் ஃபஸ்ட்டு பெஸ்ட் பர்ஃபார்மிங்ஸ் என் திரு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பின்னிட்டு இருந்த பின்ராயி விஜயனே பின்னுக்கு தள்ளி நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு. ரெண்டாவது இடம் பின்ராயி விஜயன் அவர்களுக்கு போயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது இந்த சர்வே எப்படி நடத்துகிறாங்க, வந்து இவ்வளோ நாள் தான் ஆச்சு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமலே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதோட சாம்பிளை நான் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேரை உட்கார வச்சு அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம்னா, ஆளுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துரும். ஃபோனை கொடுத்துட்டு நீ 100 கால், நீ 100 கால், நீ 100 கால் அப்படின்னு பிம்பிளி கேப்பி ஆப்பி வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபோனை போடுவாங்க. ஆக மொத்தம் ஒரு வாரத்தில் 1200-1600 கால் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபோன் இருக்குல்ல அதை எடுத்து இவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ, சிஎம்மோட செயல்பாடு எப்படி இருக்குது? அதுவாங்க, அது சும்மா பின்னு எடுத்துருக்காங்க, சிக்ஸர் தான். ஆமாங்க, நீட்டெல்லாம் முடிச்சிருவாங்க. யாரெல்லாம் கேட்கக்கூடாது, முடிச்சிருவோம். ஆமாம், கேஸ் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்களே, கேஸ் எல்லாம் தடையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்குங்க. 1000 ரூபா கொடுப்பாங்க, ஆனால் வந்து தேதி குறிப்பிடலை. அதே மாதிரி பெட்ரோல் ப்ரைஸும் குறைப்பாங்க, ஆனால் என்னைக்குன்னு சொல்லலைங்க, ஆனால் குறைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஓகேங்க ஓகேங்க. கோயிலில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு 7 கோயில் இடிச்சிருக்கோம். ஆமாங்க, மக்களுக்கு இடையூறாக இருக்குன்ட்டு ஒரு 7 கோயில் இடிச்சிருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமாங்க, அந்த 100 பாயிண்ட் போட்டுருங்க. ஆ, போட்டுறீங்களா? ஓகே, ஓ ஓ, வச்சுட்டுங்களா? ஆஹா, தலைவர் தான் பெஸ்ட்டு. அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த சில ஆட்கள் யார், எப்படி அந்த நம்பரை எடுக்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போ ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஐ பற்றி இவங்க ரேட்டிங் போடுறாங்க. யார், இந்த ஆர்மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அப்போ கிட்டத்தட்ட மே வாக்கில் வந்துட்டு அவருக்கு ரேட்டிங் டிப் ஆகுது இந்த கோவிட்னால. ஸோ உடனே வந்துட்டு இவங்க ஃபேமஸ் ஆகிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், எப்போ வந்துட்டு பிஎம்ஐ பற்றி யாராவது தப்பாக போட்டாங்களோ அவங்கள ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு இங்கே மீடியா ஒரு கேங் இருக்குது. ஸோ அவங்க ஃபேமஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ பதவிக்கு வந்து ஒரு 70 நாளைக்குள்ளே இவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில், ஸோ எங்கள் முதல்வர் ஃபஸ்ட் பிளேஸில் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே, இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதே தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு இந்த இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுவாங்க. நம்முடைய தலைவர் பொறுப்பேற்று 2.5 மாதங்கள் தான் நடக்கிறது, உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்திற்கான கருத்துக்களை போட்டிருக்கு. இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சரில் முதல் இடத்தில் நம்முடைய இந்தியாவிலே பெஸ்ட் எம்எல்ஏ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் அவங்க கட்சிக்காரங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்மேக்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பெஸ்ட் சிஎம் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு. ஆனால் இப்படி இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம நிறுவனங்களை மறந்துடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சியில் மாணவி பலாத்காரம் செய்து குன்று கிணற்றில் வீச்சு, திருக்கோவிலூர் பட்டதாரி வாலிபர் வெட்டி கொலை, விழுப்புரம் தொழிலதிபர் வீட்டை உடைத்து ₹3.5 லட்சம் நகை கொள்ளை, திட்டக்குடி நகைக்கடையில் 10 பவுன் கொள்ளை. என்ன பண்றது, இருக்கிற பெருமையும் நம்ம சொல்லி ஆகணுமா இல்லையா? ஆனா பாருங்க, இது போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தினகரன் பேப்பர். என்னதையா இதெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவராக போகிறோமோ அப்படிங்கிற சந்தேகம் எழுதாலும், இந்த மீடியா பவரை வச்சு இதெல்லாத்தையும் மெல்ல 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 டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் மக்களுக்கு மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்தோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, என் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ஃபஸ்ட் வந்திருக்காருப்பா, நல்ல விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரேட்டிங் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பார்த்தா, இது வரைக்கும் யார் ஃபஸ்ட்டில் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்ராயி விஜயன் அவர்கள். இந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ரேப் கேசஸ் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, 100,000 ஜனத்தொகைக்கு ஹையஸ்ட்டு வந்துட்டு ராஜஸ்தானை, செகண்டு வந்துட்டு கேரளா தான், 11.1. அதே மாதிரி இந்த டவுரி கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஹையாக இருக்குது இந்த ஊரில். அதுக்கு வேண்டி கவர்னரே இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி கவர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆரிஃப் கான் அவர்கள், இனிமேல் யாரெல்லாம் பட்டதாரிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ரிட்டன் அஃபிடவிட் கொடுக்கணும், ஒரு பாண்டு சைன் பண்ணோம், நான் டவுரி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும், இந்த பட்டத்தை வச்சு நீங்கள் வந்து பேரம் பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் அவுட் கோயிங் டிஜேபி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து அடிப்படை இஸ்லாமிய தீவிரவாதம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஎஸ்ஐஎஸ் எல்லாம் இங்கேருந்தால் நிறைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி கேரளாவில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட கேரளா சாப்டர் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களோட லாக்டவுன் கைட்லைன்னால வீடே கொரோனா கிளஸ்டராக மாறுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ இவங்க ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே, ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது பெஸ்ட்டா இல்லை வர்ஸ்டா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்லாம் இங்கெல்லாம் தொழிலே பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டு வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க.
ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்களே, அப்போ எங்கள் ஊரையும் அப்படி தான் நீங்கள் நினச்சிருக்கீங்களா, இது கலாய்க்கிறதுக்கு வேண்டி அமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என் மனசில் எழ ஆரம்பிச்சிச்சுங்க. ஆனால் பாருங்கள், இப்படியெல்லாம் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் விபரீதமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு என் தலைவன் ஜெயிக்கணும்னு தீ குளிக்கிறான், ஒரு இடத்துல என் தலைவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாக்க வெட்டுறாங்க. இன்னொருத்தர் சற்றே லவ்ஸாக பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரம்பலூரில் ஸ்டாலினோட ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. இதில் என்னப்பா அதிசயம், அதை நம்ம பசங்க எல்லா இடத்துலையும் வரையிறாங்களேன்னு. ஆனால் எப்படி வரைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தத்தால் வரைஞ்சிருக்காரு. ஒருவேளை வைரமுத்து ஃபேனாக இருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஆனால் முத்தம் முத்தமாக கொடுத்து அவரோட ஃபோட்டோவை வரைஞ்சிருக்காரு. அதுவும் 100-200 முத்தம் கிடையாதுங்க, 3000 முத்தம் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது அவரோட பக்கத்து வீட்டுக்காரனோட நிலைமை யோசிச்சு பார்த்தா, இந்த வில்லு படத்தில் வடிவேல் யோசிப்பார் பார்த்திங்களா, எங்கே இந்த முத்தம் சத்தமாக கேட்குதே, இது ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துருப்பாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழதான் செய்யுதுங்க. இந்த அளவுக்கு முத்த முத்தத்தால் முத்தி போன ஒரு காதல் அவர் மேலே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்க வரையும் உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இளைய பாரதம் வாயிலாக தெரிவித்து கொடுக்குறோம். இதை தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களும் இதை ஹைலைட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மீடியாவெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவோன்னு. உடனே நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா, ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கிறதுனால, இந்த மாதிரி பல பூச்சாண்டிகள் அவர் பார்த்ததுனால விஷயத்தை தெளிவாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ பாருங்கள், மீடியா எத்திக்ஸ் கோட்னு ஒன்று வரப்போகுது. இந்த ஆன்லைன் மீடியாவில் செய்தி சொல்கிறவங்க, இந்த செய்தியை கலெக்ட் பண்ணி போடுறவங்க, அவங்கெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணால் அதுக்கு இந்த கோடு கொண்டு வந்திருக்கே தவிர, உங்களை மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் அதை சொல்ல வரல, நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்கம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதில் ஏதோ உள்குத்திற்கோ இல்லை வஞ்ச புகழ்ச்சி அணியோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது உங்கள் பிரச்சனையாக இருக்குமே தவிர எங்களோட பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் கடைசியாக பேசினதான் ரொம்ப முக்கியமான பேச்சு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து சாதாரண விவசாயிங்க, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு கலாய்க்கிறாங்க, ஆனால் அதில் எனக்கு பெருமை தான். நான் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன், இதை விற்று தான் இன்னும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் எனக்கு எந்த விதமான ஒரு அசிங்கமும் கிடையாதுங்க அப்படின்னு பெருமையாக தான் யார் தன் ஐடென்டிட்டியை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. சைடில் ஒன்று சொல்கிறாரு பாருங்கள், ரேஞ்ச் ரோவரில் வந்து இறங்கி கோபாலபுரத்தில் அட்ரஸ் இருந்தால் தான் பெரிய ஆள்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு அப்படிம்பாங்க, அது ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் வந்து எனக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு அடைமொழி, எனக்கு அது பெருமை. காரணம் என்னென்னாங்கன்னா, அதனால் ஆட்டை வச்சு வளர்ந்தால் எங்களுடைய சமுதாயம், நீங்களே எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டை வளர்த்தி தான் நாங்களாம் வளர்ந்துருக்கோம். இப்போது ஆடு வளர்த்தி தான் என்னுடைய மாத வருமானத்தை பண்ணுறேன். பட் சில ஊடக நண்பர்களுக்கு, நான் ரேஞ்ச் ரோவர் காரில் வரணும், பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கணும், என்னோடய அட்ரஸ் வந்து கோபாலபுரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆண்டவன் அட்ரஸ் வந்து தொட்டம்பட்டின்னு தான் கொடுத்துருக்கான். அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பேசியது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஐடி கைட்லைன்ஸ்லேயே மீடியா எத்திக்ஸ் கோட் என்கின்ற எத்திக்ஸ் கோடை பற்றி பேசணும். ஆன்லைனில் யாரெல்லாம் செய்தி போடுகின்றார்களோ அவர்களுக்கு அது ஒரு செக்காக அமையும். இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு முருகன் உட்காந்துருக்காருங்க, அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் உட்காந்துருக்காரு, சி டி ரவி, டாப் லீடர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இதில் பாருங்கள், அண்ணாமலை அவர்களோட பாடி லாங்குவேஜை பாருங்கள், திரு முருகன் அவர்களோட பாடி லாங்குவேஜை பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் கூல் அஸ் அ குக்கும்பர், அப்படியே கூல் காம் கலெக்டடாக இருக்கார். வேறஸ் திரு முருகன் அவர்கள் என்னன்னு தெரியலங்க, ஒரே ஒரு டென்ஷன் அவர் ஃபேஸில் தெரியுது, ஒரு பால்பபிள் டென்ஷன் தெரியுது. எந்த கேள்விக்கும் நில் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றத்தோடு அவர் பதில் சொல்கிறாருங்க. இதில் பாருங்கள், அண்ணாமலை அவர்கள் சும்மா இல்லாமல் போகிற போகத்தில் ஒரு கோடு ஒன்று போட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் நம்ம தலைவர் தாங்க இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்துட்டு அப்படியாப்பா சரி சரி இருக்கட்டும், ஒரு அமைச்சரவை வச்சு மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், இதில் ரெண்டு அமைச்சரவை வேறு, கூடுதல் பொறுப்பு வேறு, அப்பப்போ இங்கெங்கும் தூக்கி கொடுத்துட்றாங்க, என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற நினைப்பு வேணாம் அவருக்கு இருக்கலாம். பட் மற்றபடி அவருக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான எந்த ஒரு தேவையும் இல்லை, இங்கேருந்து ஜாலியாக டெல்லிக்கு போயிட்டாரு. அடுத்தது பாருங்கள், திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் இருக்குது, ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல் வீடியோ வேணும்னா உங்களுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருனா, தெளிவாக சொல்கிறாருங்க, இந்த நீட் எக்ஸாமை வரவேற்கிறோம், இந்த நீட் எக்ஸாம் தேவை அப்படிங்கிற விஷயத்த திரு அண்ணாமலை சொல்கிறார். அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறார். ஏழை மாணவர்கள் 5 கோடி 10 கோடி கொடுத்து உங்களால் போக முடியுமா? தமிழிசை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் ஓனரோட பொண்ணே வந்து போய் இனிமேல் சேரணும்னா நீட் எக்ஸாமை குவாலிஃபை ஆகிருக்கணும், காசு இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு அடிப்படை தகுதியில் நீங்கள் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2006-2019 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 19, அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் 19 பேர் தான் செலக்ட் ஆகிறாங்க. போன வருஷத்து மட்டும் 400 மேலே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, தேங்க்ஸ் டு நீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இந்த கண்ட்ரி இருக்குது. 150 questionல 123 question வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நீட் விஷயத்தில் இவர் புஷ் பண்ணுறாருங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாஜக, திமுக, அதிமுக எல்லாரையும் தாண்டி, எல்லாரையுமே தாண்டி யார் முக்கியமான பங்கு இதில் வகிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட கருத்து நீங்கள் கேட்டே ஆகணும். இந்த ஒரு ஏ கே ராஜன் கமிட்டி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, 85,000 மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நம்பகத்தன்மை எங்கேருந்து வந்திருக்கு, மெயில் ஐடி என்ன என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியாது. பட்
இங்கே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டு வேணும், நாங்கள் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கோம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க குழப்பம் பண்ணுறாங்க சார், இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பம் பண்ணுறாங்க. நாங்கள் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டதே அந்த நீட்டுக்கு வேண்டி தான், ரெண்டு வருஷமாக நான் இதுக்கு வேண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க. பயந்துக்கிறாங்க சார், வெளியே வந்து சொல்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க சார். யார் உங்களை பயம் காட்டுறா? அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயந்துக்க வேணாம், தைரியமாக வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். யாராவது கருத்தை நிறைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ திமுக அரசு இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் செய்ய விடாது அப்படிங்கிற விஷயத்த இந்த காணொலி வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அந்த வீடியோ நான் காட்டுறேன். நீட்டில் இந்த தமிழ்நாட்டில் ஒன்றும் நீட் வேணும்னு சொல்கிற நிறைய பேர், நாங்கள் ஒன்றும் டிசர்விங் கேண்டிடேட் இங்கே தான் இருக்கோம், எங்களை கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதான், இங்கே ஒரு ரெண்டு பேர் சொல்றதை வச்சு எல்லாரும் வந்து நீட் வேணாம், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நீட்டுக்கு அகேன்ஸ்ட்னே இவ்வளோ ஜம்ப் டு கன்க்ளூஷன். நீங்க இதை கொண்டு வந்து ஒரு ஓபன் போல் எடுங்க, இல்ல எங்க வேணா நீங்க வந்து பாருங்க. வெளியில வந்து பேசுற சில பேர் பயப்படுறாங்க, அவ்வளவுதான். நாங்க பயப்படல, நாங்க நத்திங் டு லூஸ், ரெண்டு வருஷம் படுத்திருக்கோங்க, நாங்க எதுக்குங்க பயப்படுறோம்? நாங்க ரெண்டு வருஷம் எங்க உயிரை கொடுத்து இதுதான் வரும் சொல்லிருக்கீங்க, இதுதான் வரும்னு சொல்லி படிச்சிருக்கோம். திடீர்னு ஒரு தடவை வரும்ன்றீங்க, திடீர் வரலன்றீங்க. நாங்க நீங்க எப்படி எல்லாம் மாத்துறீங்களோ அப்படி எல்லாம் போய் நான் படித்தவங்களாம். டேபிள் நீங்க வந்திருக்க யாருமே டேபிள்ல கம்மி மார்க்கும் இல்ல, நாங்க டேபிள்லயும் நிறைய வாங்கிருக்கோம், ஆனா நீங்களே நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். இல்லை பாருங்க, அண்ணாமலை அவர்கள் சைடில் லைட்டாக இபிஎஸ் அவர்கள், அதாவது அந்த ஏடிஎம்கே பிஜேபி கேமராடரி, நான் கையை கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவராக அவர் கையை நீட்டியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் அவரோட வேலையை பண்ணியிருக்காருங்க, நீட்டாக அவர் சித்தாந்த ரீதியாக எதிர்த்தாலும் ட்ரைனிங்கை நல்லா கொடுத்துருக்காருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது சிம்பாலிக்காக என்ன காட்டுது அப்படின்னா, த பாண்ட்ஸ் ஆர் ஸ்டில் குட் அப்படிங்கிற மாதிரி காட்டுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மூன்றாம் அலை வர மாதிரி இருக்குது, இந்த நேரத்தில் நீட்டு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இத்தனை நாள் என்ன சொல்லியிருந்தாங்க, நீட்டு கிராமப்புற மாணவர்களை பாதிக்குது, நீட்டு சமூக நீதியை பாதிக்குது, இப்போ கொரோனா நீட்டை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. நம்மளோட கேள்வி என்னென்னா, மற்ற எக்ஸாம்ஸ், ஐஐடி எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் அக்டோபரில் நடக்க போகுது, அதெல்லாம் வந்து இந்த கொரோனாவால் பாதிக்காதா அப்படிங்கிற கேள்வி எழுது. வெறும் நீட்டை மட்டும் ஏன் இப்போ கொண்டு வரீங்க அப்படின்னு, எலெக்ஷன் டைமில் நீங்கள் போட்ட கூட்டம் உங்களுக்கே தெரியும், அரசியல் கூட்டங்கள் இப்போ கூட எந்த சோஷியல் டிஸ்டன்ஸிங்கும் யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அப்போ உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அக்கறையா, இல்லை இந்த நீட்டை எதிர்க்க அடுத்த ஒரு அஸ்திரமா இது அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிற செய்தி கொஞ்சம் முக்கியமான செய்தி, இமோட்டிவ் இஷ்யூ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த 7 கோயில் அடிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில், இந்த கார்ப்பரேஷன் அடிச்சிருக்கு, இதை பற்றி என்ன கருத்து, இதில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்து. ஸோ இது என்க்ரோச்மெண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் பண்டு, அந்த பண்டை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் அடிச்சிருக்காங்க. பட் இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கட்டிடமும் என்க்ரோச்மெண்ட் லேண்டில் இருந்தால் அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கடுத்தல. இன்ஃபேக்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் அதாவது நீர்நிலையில், அந்த வாட்டர் பாடி இருக்கிற இடத்துல, முதல்ல லேக்காக இருந்து அதுக்கப்புறம் மாறின இடத்துல நீங்கள் வந்து தாஜ்மஹாலே கட்டியிருந்தால் நாங்கள் இடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதை இடிச்சிருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் கலெக்டரேட் எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி நீங்கள் எழுப்பணும், ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் படி 70-75 வயசு, அதாவது இந்த 1947 முன்னாடி கட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கோயில்களோட நிலை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோயிலை நீங்கள் இடிக்கிறீங்கன்னா, ஒரு மாற்று இடம் கொடுத்துட்டு தான் இதை இடிக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இது என்க்ரோச்மெண்ட்டாக இல்லையா, இந்த கோயில்களில் 7 கோயில்களில் எத்தனை பழமை வாய்ந்த கோயில், எது 20 வருஷம் கோயில், எது வந்து ரொம்ப பழைய கோயில் அப்படிங்கிற விஷயம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏற்கனவே வந்துட்டு ஹிந்து முன்னணி இதுக்கு வேண்டி பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, எப்படி டார்கெட் பண்ணி கோயம்புத்தூரில், நல்லா பார்த்துக்கோங்க, கோயம்புத்தூரில் சைடில் வந்துட்டு உங்களுக்கு கொங்குநாடு டிமாண்டு போயிட்டுருக்கு, கோயம்புத்தூரில் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எத்தனை மாஸ்க்ஸ், எத்தனை சர்ச்சஸ், அதுவும் இந்த மாதிரி என்க்ரோச்டு லேண்டில் இருக்கக்கூடிய எத்தனை மாஸ்க் சர்ச்சை நீங்கள் இடிச்சிருக்கீங்க, எதுக்கு ஒரு ஒரு கன்சர்ட்டடாக 7 கோயிலை சைமல்டேனியஸாக இடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அதை தாண்டி அதிகாரிகளை க்வெஸ்சன் பண்ணுறாங்க. இந்த அரசியல்வாதிகள் வருவாங்க போவாங்க, பட் நீங்கள் பண்ணுறது வந்துட்டு எத்தனை பேரோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணும், அது அவ்வளோ நெசசரியா? நீங்கள் எல்லா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? எத்தனை ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பாக்கி இருக்குது? உதாரணத்துக்கு சில கோயில்கள்லாம் இந்த திருப்பணிகள்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2-3 வருஷம் ஆச்சு, கொடுத்த டைம் 6 மாதம். அந்த ஜட்மெண்ட்டை நான் தனியாக உங்களுக்கு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுறேன். திருவட்டார் கோயில் ஜட்மெண்ட்டு, நீங்கள் திருப்பணிகள்லாம் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதில் எதுவுமே செய்யப்படலை. அப்போ அதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? ஏன் இந்த அவசரம் இந்த கோயில் இஷ்யூவில் மட்டும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பப்படுது. ஸோ இதற்கு திரு சேகர் பாபு அவர்கள் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் 330 ஏக்கராக இருந்துச்சு, இப்போ 24 ஏக்கர் தான் பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் ஆண்டது யார்? திராவிடன் ரூல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி அழகான கோயில்கள், அழகான நிலங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது இந்தியாவில், இதுதான் உண்மை.
இங்கே இருக்கக்கூடிய கிரனைட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மெய் மறந்து உட்காந்துடலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்த எப்படி மாற்றி வச்சிருக்கிறதுக்கு காரணம் யார்? ஸோ இந்த கோயில்கள் இடித்தது சரியா தப்பா அப்படிங்கிற முடிவை நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் எடுங்க. பட் ஏன் இந்த அவசரம் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எல்லார்ட்டும் எழுப்புங்க. ஆனால் பாருங்கள், சென்டிமெண்ட்டு மற்றவங்களுக்கு போகும்போது எவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இந்த கரீனா கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்காங்க, சைஃப் அலி கானோட மனைவி. அவருக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்க போது, அந்த ரெண்டாவது குழந்தை பிறக்கிற டைமில், அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் அவங்க என்ன துன்பங்கள் அனுபவித்தாங்க அப்படின்னு ஒரு புக் எழுதுறாங்க. அது பேர் ப்ரெக்னென்சி பைபிள் அப்படின்னு. பைபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால அங்கே பயங்கரமான கடுமையான ஒரு எதிர்ப்பு வருதுங்க. ஸோ பைபிள் அவங்க ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததோ கிறிஸ்துவர்களுக்கு, அந்த மாதிரி இந்த புக்கு நான் பார்த்துக்கிறேன், என் மூணாவது குழந்தையாக தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உடனே சர்ச்சை வெடிக்குது. ஆனால் இந்த ஏழு கோயில் விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுத்து விவாதமே பண்ணாது. அந்த நிலமையில் நாம் இருக்கோம். நம்ம நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த டெம்பிள் இஷ்யூவை தாண்டி இன்னொரு பேர்னிங் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகதாத்து மெகேடாட்டு அப்படிங்கிற அணை. அங்கே அணை கட்டப்படுமா படாதா? இது பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு தெள்ள தெளிவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரு எடியூரப்பா அவர்கள் இதில் அரசியல் பண்ண பார்க்குறார். அவருக்கு வந்து இதில் அரசியல் ஆதாயம் இருக்குது. இத்தனை வருஷமாக கிடைச்ச கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் வந்துட்டு இதை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, விப் அப் சென்டிமெண்ட்ஸ். இதுதான் ஒரு விஷயம். இது வந்து சூப்பராக ஓட் பேங்காக கன்வெர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் போய் மத்திய அமைச்சரை சந்திச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் எடியூரப்பா போய் சந்திச்சுட்டு வராருங்க. எடியூரப்பா ஆல்ரெடி போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இந்த ப்ரீ ஃபீசபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது இது கட்டப்படுறதுக்கு உண்டான சாத்தியதை என்ன அப்படின்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி அனுப்பும். அதை கொடுத்துட்டு வந்திருக்கார். இது வாங்கினதுனால மட்டும் நாங்கள் ஒன்றும் ஒத்துக்க போகிறதில்ல. நாலு பேரும், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, இவங்க எல்லாரோட பேச்சும் கேட்டுட்டு தான் இங்கே கட்டப்படும். அது மட்டும் கிடையாது, பச்சாவத் அவார்டுன்னு ஒரு அவார்டு இருக்குது. அந்த அவார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு குடிநீருக்கும் பாசனத்துக்கும் தான் முன்னுரிமை கொடுக்கப்படணும், அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த அணை கட்டுவது இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதை தாண்டி லோவர் ரைபேரியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்த நதி போகுது பார்த்திங்கனா, கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் அங்கே அணை கட்டக்கூடாது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லீகலி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அரசியல்வாதிகள், அங்கே இருக்க அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாருன்னா, இதில் வந்துட்டு பிஜேபி, கர்நாடகா பிஜேபியோட பொசிஷன் வேறு, எங்களோட பொசிஷன் வேறு, மாநிலத்துக்கு இங்கே வந்து இந்த விவசாயிகளோட நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மற்ற தலைவர்கள், திமுகவை சார்ந்த தலைவர்கள் அங்கே போய் மீட் பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருக்குது, நாங்கள் சொல்கிற விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னு. வைகோ அவர்கள் இங்கே வந்து வீர ஆவேச பேச்சை பேசிவிட்டு, அதாவது அது வந்து துரோகம் செய்யுது, அதாவது மத்திய அரசும் கர்நாடக அரசும் துரோகம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் தவறான கருத்துங்க, நாங்கள்லாம் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு அவரு எங்களுக்கு உறுதியளித்தார் அப்படின்னு திரு வைகோ அவர்கள் சொல்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, அதாவது விரிவான அறிக்கையை மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், இதனால் நாங்கள் அணை கட்ட அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். இவங்கெல்லாம் போயிட்டு வந்தோடனே டக்குன்னு மாறிடுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ ஒரு ஃபோன்லேயே போட்டு பேசிடலாம், இந்த பிரச்சனைலாம் வராது அப்படிங்கிறது. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் சிமிலர் ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் முதல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. இந்த கவர்மெண்ட் ஹியர் பண்ணுது, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் அஜூடிகேட்டராக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு. பட் இருந்தாலும் எல்லாருமே பேச மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிருந்து இந்த மேகதாது இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்கு கட்டுறாங்கன்னு சொல்கிறது ரெண்டு காரணம். ஒன்று வந்துட்டு 4.5 TMC தண்ணி வந்து பெங்களூருக்கு தேவை, குடிநீர் தேவை, 400 MW மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது வந்துட்டு யானை தளம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது யானை வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடம். இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இது ரொம்ப பெரிய பார்ட்டை அழிச்சிரும். அங்கே இருக்கக்கூடிய இருளிகா ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அவங்களோட குடியையும் அது ஃபுல்லாக அழிச்சிரும் இந்த டேம் கட்டினா. இவ்வளோ என்வாயர்மெண்டல் பிரச்சனை இருக்குது, நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அங்கே வந்து பாதிக்கப்படும். இவ்வளோ சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த டேமை அந்த இடத்துல கட்டினா இருக்குது. பட் அதுக்கு அப்படியே ஒரு 40 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி நம்ம ஊருக்குள்ளே வந்து ராசி மணல்னு ஒரு இடம் இருக்குங்க. இது வந்து கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களோட ப்ராஜெக்ட், 1960களில் அவர் பிளான் பண்ண ப்ராஜெக்ட். இந்த இடத்துல, அதாவது எப்படி மேகதாத்துவோட அந்த பொட்டென்ஷியல் இருக்கோ அதே மாதிரி பொட்டென்ஷியல் இந்த இடத்துல இருக்குது, ராசி மணல் அப்படிங்கிறது. இங்கே கட்டினா அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு என்ன வேணும், அதாவது 400 MW எலக்ட்ரிசிட்டி வேணும், இங்கேருந்து உற்பத்தி பண்ணுறதை நம்ம வந்து சென்ட்ரல் கிரிட்டுக்கு ஏற்றிடுவோம், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் பங்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பெங்களூருக்கு தண்ணி வேணுமா, இங்கேருந்து நாங்கள் தாராளமாக தரோம், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இருக்காது, அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. அட் த சேம் டைம் ரெண்டு பேருமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு புது விஷயத்தை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை
பிரசிடெண்ட்டோட ஒப்புதலோடு ரெண்டு மாநிலங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ தண்ணி விடணும்னு காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லுதோ அதே மாதிரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் விட்டுட்டால் பிரச்சனையே இருக்காது. எங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல தான் இது கட்டப்படணும். எலெக்ஷன் சென்டிமெண்ட்ஸுக்கு வேண்டி இது பண்ணுறாங்க, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அங்கிருந்து அப்படியே தேசிய செய்திகளுக்கு போவோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வீர ஆவேசமாக இதை சொல்கிறாரு, பாஜகவை பார்த்து பயந்துக்கிறவங்க யாரும் காங்கிரஸில் இருக்க வேணாம், எல்லாம் போய் ஆர்எஸ்எஸில் ஜாயின் பண்ணிவிடுங்க, பாஜக ஆர்எஸ்எஸை பார்த்து பயப்படாதவங்க தான் காங்கிரஸில் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அப்போ காங்கிரஸோட மொத்த கொள்கையே யாரெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸை பார்த்து பயந்துக்கலையோ அவங்களையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸோட கொள்கை கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையாகிடுச்சு. பெரிய ஒரு கொள்கை வச்சுருக்கக்கூடிய கட்சியாக இருந்துச்சு, இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ காங்கிரஸ் எது வரைக்கும் இந்த சோனியா காந்தி ஃபேமிலியை வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் பாஜகவுக்கு பெரிய அட்வான்டேஜ். காரணம் என்ன, மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்க லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, இதுவா அதுவா அதுவே பெட்டர் அப்படின்னு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆகையினால பாஜக என்றைக்குமே காங்கிரஸை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாது அப்படிங்கிறது எங்களோட தனிப்பட்ட கருத்து. காங்கிரஸ் அப்படின்னு நான் சொல்கிறது காங்கிரஸ் ஐ, அதாவது சோனியா காந்தி தலைமையிலே இருக்கக்கூடிய காங்கிரஸை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாது. அதே வேறு யாராவது வந்தாங்கன்னா அப்போ அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் பாருங்கள், இந்த கடன் எல்லாம் மீட்கலை மீட்கலை அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. விஜய் மல்லையா, நிரவ் மோடி, அதுக்கப்புறமா இந்த மெஹுல் சோக்சி. இதில் பாருங்கள், விஜய் மல்லையா அண்ட் மெஹுல் சோக்சியில் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விஜய் மல்லையாவோட பங்குகள் 7181 கோடி வங்கிகள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 792 கோடி, அதாவது ஆக மொத்தம் 8000 கோடி அவருக்கு சொந்தமான பங்குகள்லாம் இப்போ நம்ம அரசாங்கத்துக்கே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ மெஹுல் சோக்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே கூட்டு போய் வச்சு அவரை தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனம் முறுக்கமாக ஒரு ஆடியோ விட்டுருக்காரு, போத் பிளேயிங் பாஸ்கெட் பால் இன் மை லைஃப் மாதிரி. இந்திய அதிகாரிகள்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அது என் உடம்புல மட்டும் இல்லை, என் நெஞ்சில் காயம் வந்துருச்சு, நெஞ்சில் காயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக அவர் சொல்கிறாருங்க. ஏற்கனவே அவரோட சொத்தியும் பிடுங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து கடன் வாங்கிட்டு ஓடிட்டா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற கருத்து இனிமேல் யாருக்கும் வராது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மீடியா ரிக்கவரியை ரிப்போர்ட் பண்ணாது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறேன். அப்படியே அங்கேருந்து பஞ்சாபுக்கு போவோம். பஞ்சாபில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மாநில தலைவராக சித்துவை போட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் ஃபேஸாக அமரிந்தர் சிங்கை போடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமரிந்தர் சிங் அவர்களோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ராக் ரெக்கார்டாக வருது. எல்லா இடத்துலையும் தோல்வி அடைஞ்சால் கூட பஞ்சாபில் ஒரு டீசென்ட் ஃபேஸ் அவங்களால் போட முடிஞ்சது தேங்க்ஸ் டு மிஸ்டர் அமரிந்தர் சிங். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சித்து இங்கேருந்து போகிறாரு டெல்லியில் மீட் பண்ணுறாருன்னா இவர் கடுப்பாயிட்டாரு, உடனே ரெண்டு பேரையும் சமரசம் பண்ணி வச்சுட்டு அவர் ஸ்டேட் பிரசிடென்ட்டாகவும் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாகவும் நில்லுங்க அப்படின்னு இங்கே ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு திரு பிரசாந்த் கிஷோரோட வியூகங்கள்லாம் எப்படி இருக்கும், பாஜகவோட செயல்பாடு, சிரோமணி அகாலிதளோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும் பஞ்சாபில் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே வாங்க உலக நிகழ்வுகள் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனேஷ் சித்திக்கி அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ ஜெர்னலிஸ்ட் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆப்கானிஸ்தான் கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கிட்டு உயிர் இழக்கிறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புலிட்சர் வின்னிங் ஃபோட்டோ ஜெர்னலிஸ்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரோஹிங்கியா இஷ்யூ, டெல்லியில் நடந்த ரைட்ஸ், ஆன்டிசிஏ ப்ரொடெஸ்ட்ஸு, இது எல்லாத்தையுமே கவர் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவர் என்ன அப்படின்னா, அவர் நிறைய இடத்துல எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து கேட்சியாக இருக்கிறத தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஹியூமேன் விஷயங்களை நான் காட்ட விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருந்தார். ஸோ இது நடந்ததுக்கு அஷ்ரஃப் கானி ஆப்கானிஸ்தான் பிரசிடெண்ட் வந்துட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, அவங்க ஃபேமிலிக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் துணிஞ்சு வார் ஃப்ரண்ட்டில், இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கான் ஃபோர்ஸஸ் கூட அப்படியே அதுக்குள்ளே எம்பெட் பண்ணியிருப்பாங்க இவர். ஸோ ஆப்கான் ஃபோர்ஸஸ் முன்னாடி போகும், இவர் அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அது பண்ணுறதுக்கே தனி துணிச்சல் வேணும். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய முன்களப் பணியாளர்கள் புரிஞ்சுக்கணும், இவ்வளோ பெரிய சீரியஸான பிஸ்னஸ் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது. ஆகையினால கொஞ்சம் இந்த துதி பாடுறதை விட்டுட்டு நியாயமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தா உலகம் உங்களே கொண்டாடும். ஸோ தானிஷ் சித்திக்கியோட ஆத்மா சாந்தி அடைய இளைய பாரதம் வாயிலாக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். பதிவு ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் அவர் ஒரு காலத்தில் டிவி திட்டிருந்தார் பார்த்தீங்களா, அதே ஸ்டேஷனை போய் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணால் நியாயமாக நடந்துக்கிட்டால் எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, வீக்கெண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நம்ம சிஎம் வேறு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, அதையும் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.